வணக்கம் நண்பர்களே, இது நேசன் வாய்ஸ் சேனல். இன்னைக்கு இந்த காணொலியில் ஒரு உண்மை சம்பவத்தை பற்றி பார்க்க போகிறோம். சித்தர்கள் மேலே, கடவுள் மேலே நம்பிக்கை இருக்கிறவங்க மட்டும் தொடர்ந்து இந்த காணொலியை பாருங்கள். வாங்க காணொலிக்குள்ளே போகலாம். இரண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு ஒருவரின் வாழ்வில் அன்று நள்ளிரவு நடந்த உண்மை சம்பவத்தை பற்றித்தான் இந்த காணொளியில் விவரிக்கப் போகிறோம். தொடர்ந்து காணொளியை பாருங்கள். நள்ளிரவு 12:05, சிதிலமடைந்திருந்த ஒரு மண்டபம். இந்த மண்டபத்தை பலமுறை கடந்து போகும் வாய்ப்புகள் கிடைத்திருந்தாலும் உள்ளே சென்று பார்க்கும் எண்ணம் அவருக்கு அப்போதுதான் ஏற்பட்டது. அதன் உள்ளே சென்று பார்த்த அந்த மனிதருக்கு எந்தவித பய உணர்வும் ஏற்படவில்லை என்பதே ஆச்சரியம். என்ன ஒரு அழகிய சிற்ப வேலைப்பாடுகள் என வியந்து பார்த்து நிதானமாக அந்த மண்டபத்தை சுற்றி வந்த அந்த மனிதரின் கண்களுக்கு சில உருவங்கள் தெரிந்தது. உடனே தனது கைபேசியில் அந்த உருவங்களை புகைப்படம் எடுத்து வைத்து கொண்டு அங்கிருந்து கிளம்பிவிட்டார். தீவிர ஐயப்ப பக்தரான அந்த நபர் சித்தர்கள் தேடலிலும் அதிக ஈடுபாடு கொண்டவராகவே இருந்தார். அந்த சம்பவம் நடந்த சில நாட்களுக்கு பிறகு ஒரு நாள் சாலை விபத்து ஏற்பட்டு சிறிய காயங்களுடன் அவர் தனது வீட்டில் ஓய்வெடுத்து கொண்டிருந்தார். அவரை நலம் விசாரிக்க அவரின் நண்பர் குடும்பத்துடன் அவர் வீட்டுக்கு வந்திருந்தார். வந்திருந்த நண்பர் அந்த மண்டபத்தை பற்றியும் அந்த மண்டபத்தில் நள்ளிரவு அவர் எடுத்த புகைப்படத்தை பற்றியும் விசாரித்து கொண்டிருந்தார். ஓய்வில் இருந்த அந்த நபரோ உடனே அவரின் கைபேசியை எடுத்து அருகிலிருந்த தொலைக்காட்சி பெட்டியுடன் இணைத்து அந்த புகைப்படங்களை அவரின் நண்பருக்கு காண்பிக்க தொடங்கினார். அடுத்தடுத்த புகைப்படங்களை பார்த்து கொண்டிருந்த அவர்களுக்கு ஒரு பெரிய ஆச்சரியமும் அதிர்ச்சியும் காத்திருந்தது. ஆமாம், ஒரு புகைப்படத்தில் 3 சித்தர்கள் இருப்பதை போல் அந்த புகைப்படம் இருப்பதை கண்டவுடன் அவர்கள் அனைவரும் திகைத்து தன்னை அறியாமல் அப்படியே அமர்ந்திருந்தார்கள். குறிப்பிட்ட அந்த படத்தில் 3 சித்தர்களின் உருவம் பதிவாகி இருந்தது. மீண்டும் மீண்டும் பார்த்தும் பலரிடம் காட்டியும் உறுதி செய்து கொண்டார் அவர்கள் சித்தர்கள்தான் என்பதை. காடுகள் மலைகளில் மட்டுமல்லாமல் நகரங்களில் உள்ள பழங்கால சுவடுகளிலும் சித்தர்கள் சூட்சுமமாக உலாவி வருகிறார்கள் என்பதே நிதர்சனமான உண்மை. அந்த புகைப்படத்தை பற்றியும் சித்தர்களை பற்றியும் தெரிந்து கொள்வதற்கு முன் இந்த மண்டபத்தை பற்றியும் அதை கட்டிய 2 நந்திவர்மன் பற்றியும் தெரிந்து கொள்வோம். கிபி 732 ஆண்டில் பல்லவ மல்லன் 2 நந்திவர்மன் தனது 12 வயதில் மன்னராக பதவியேற்றார். அவரின் ஆட்சியானது காஞ்சிபுரத்தை தலைமையிடமாக கொண்டு ஆளப்பெற்ற ஆட்சியாகும். அவரின் ஆட்சிக்கு உட்பட்ட பகுதிகளில் ஒன்றுதான் மா தவபுரம். இந்த பெயர் வர காரணம், புராண காலத்தில் பரமசிவனும் பார்வதி தேவியும் தனித்தனியே தவம் இயற்றியதும், பின்காலத்தில் வியாச முனிவர் இங்குதான் தவம் இயற்றியுள்ளார். ஆக மகாசக்தி படைத்தவர்கள் தவம் இயற்றிய பகுதி என்பதின் காரணத்தினாலே மா தவபுரம் என திருப்பெயர் வர காரணம். கிபி 749 ஆண்டு வாக்கில் இந்த மா தவபுரத்தில் திருடர்களின் தொல்லைகள் அதிகமாக இருந்துள்ளது. அதை கட்டுப்படுத்த எண்ணிய 2 நந்திவர்மன் இப்பகுதியை கடக்கும் வழிபோக்கர்கள் பயமின்றி தங்கி செல்லவும் காவலுக்கு வலம் வரும் தன் படைகள் இளைப்பாறவும் மிகுந்த கலை நயத்துடன் சிற்பத் தூண்களை நிறுவி கட்டிய கல் மண்டபமே இது. சுற்று வட்டார பகுதிகளில் உள்ள பல்வேறு சிவன் கோயில்களுக்கு தன் பரிவாரங்களுடன்
ரகசியமாக சென்று வர சுரங்க வழிகள் பலவும் இந்த மண்டபத்தில் அமைத்துள்ளார். முன்பகுதி இறை வழிபாட்டிற்கும் பின்பகுதி தன் படை வீரர்கள் ஓய்வு எடுக்கவும் என 1.5 ஏக்கர் பரப்பளவில் கட்டப்பட்ட மண்டபம் இது. அந்த காலகட்டத்தில் 2ஆம் நந்திவர்மனால் கட்டப்பட்ட 4.5 அடி உயரமுள்ள மரகத லிங்கம் இன்றும் மாதாவரம் பகுதியில் உள்ளது. கைலாசநாதர் என்ற திருப்பெயருடன் அந்த ஆலயம் இன்றும் பக்தர்களுக்கு அருள்வளித்து வருகிறது. அதுவும் 4.5 அடி உயர மரகத லிங்கம் உலகில் இங்கு மட்டுமே உள்ளது என்பது மேலும் சிறப்பு. பின் வந்த காலங்களில் நிறைய தெய்வீக நிகழ்வுகள் இந்த மண்டபத்தில் நிகழ்ந்துள்ளது. சித்தர்களும் யோகிகளும் தவசீலர்களும் என பலரும் தவம் இயற்றி உள்ளார்கள் என்று குறிப்பிடுகிறது கல்வெட்டுக்கள். கால ஓட்டத்தின் மாற்றத்தில் சிக்கிய இந்த மண்டபம் சிதிலமடைந்து பல பகுதிகளை தொலைத்தாலும் இன்றும் தனக்கே உரிய கம்பீரத்துடன் அவ்வழி செல்வோர்களை மிரட்டித்தான் வந்தது. மீண்டும் மண்டபத்தில் எடுக்கப்பட்ட அந்த புகைப்படத்தை பற்றி பார்ப்போம் வாருங்கள். இதில் பல படங்களில் பல இடங்களில் அடையாளமிட்டு காட்டப்பட்டிருந்தாலும் கடைசியாக நீங்கள் பார்க்கும் படத்தை நன்றாக உற்று பாருங்கள். அதில்தான் காத்து கிடக்கிறது ஆச்சரியமும் அதிசயமும். ஆம், 3 சித்தர்கள் உங்கள் கண்களுக்கு தெரிந்தால் நீங்கள் உண்மையில் ஆச்சரியப்பட வேண்டியவரே. அந்தரத்தில் மிதந்தபடி ஒருவர் தியானத்தில் இருக்கிறார். பக்கவாட்டில் சாய்ந்தவாறு ஒருவர் தியானத்தில் இருக்கிறார். கையை தலைக்கு வைத்து படுத்தபடி ஒருவர் தியானத்தில் இருக்கிறார். ஆக இந்த புகைப்படத்தில் இருக்கும் மூவரும் உங்கள் கண்களுக்கு தெரிகிறரா என்று பாருங்கள். இந்த மண்டபம் பற்றிய காணொளி வேந்தர் தொலைக்காட்சியின் 3வது கண் நிகழ்ச்சியில் 2016ஆம் ஆண்டு ஒளிபரப்பானது. அந்த நிகழ்ச்சி தொலைக்காட்சியில் ஒளிபரப்பாகி 1 வாரம் கழித்துத்தான் தெரிந்தது இந்த மண்டபமானது சாலை விரிவாக்க பணிக்காக இடிக்கப்பட இருக்கிறது என்ற உண்மை. அதனால்தான் என்னவோ இதுவரை மறைபொருளாக இருந்த சித்தர்கள் இருப்பு தற்போது அந்த நபரின் வாயிலாக வெளிப்பட்டது. சித்தர்கள் தேர்வாக்கி வெளிப்படுத்திய அந்த நபரின் வாயிலாகவே தன் இருப்பிடத்தை காத்து கொண்டார்கள். பல்வேறு சட்ட போராட்டங்கள், உரிமை போராட்டங்கள் என தொல்லியல் துறை வரை இந்த மண்டபத்தை பற்றிய புராதன தகவல்களை கொண்டு சேர்த்து இந்த மண்டபத்தை இடிக்கும் அந்த தீர்மானத்தை நிறுத்தி அரசே அந்த மண்டபத்திற்கான புனரமைப்பு பணிக்கான செலவினங்களை ஏற்று 2017 அன்று மக்கள் பயன்பாட்டுக்கு அந்த மண்டபம் புது பொலிவுடன் வந்தது. தற்போது மிகுந்த எழிலுடன் அந்த வழி போவோரை இன்று சித்தர்கள் மண்டபமாக வரவேற்று வருகிறது. வாருங்கள், அதையும் காண்போம். இந்த நேரத்தில் அந்த மண்டபம் மீட்டுருவாக்கம் செய்ய களத்தில் இறங்கி கைகோர்த்த அத்தனை அமைப்புகளுக்கும் உடனிருந்து உதவி செய்த அத்தனை நண்பர்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். இத்தனை நேரமும் நான் குறிப்பிட்டு சொல்லிய அந்த ஒரு நபரின் உண்மை கதையை தெரிந்து கொண்டீர்கள் அல்லவா? அந்த ஒரு நபர் வேறு யாரும் இல்லை, நான் தான், நானே தான். இந்த மண்டபத்தை பற்றி வேந்தர் டிவியில் ஒளிபரப்பான அந்த நிகழ்ச்சிக்கான லிங்கை டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், பாருங்கள். அதோட இந்த மண்டபத்தை மீட்க நாங்கள் எடுத்துக்கிட்ட அந்த போராட்டத்துக்கான படிநிலைகளையும் புகைப்படங்களையும் எனது முகநூலில் அப்போது நான் வெளியிட்ட அந்த லிங்கையும் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் போட்டிருக்கேன், அதையும் பாருங்கள். புனரமைப்பு பணி நிறைவடைந்து தற்போது எழில் மிகுந்த அழகுடன் உங்களுக்கு காட்சி தரும் இந்த மண்டபத்தை பாருங்கள். சென்னைக்கு அருகில் இருக்கிற மாதாவரம் அப்படிங்கிற பகுதியில் அகர்சன் கல்லூரிக்கு எதிரில் தான் இந்த மண்டபமானது அமைஞ்சிருக்கு. நீங்கள் பால் பண்ண வழியாகவும் வரலாம், மாதாவரம் பிரதான சாலை பைபாஸ் வழியாகவும் வரலாம்.
இரு பக்கமும் அதற்கான வழி இருக்குது. இன்றைக்கும் நீங்கள் அந்த மண்டபத்துக்கு போனீங்கன்னா அங்கே இருக்கிற சித்தர்களுடைய அதிர்வலை உங்களை தேடி வந்துக்கிட்டே இருக்கும். என்னுடைய அனுபவத்தை இங்கே நான் உங்களுக்கு காணொலியாக பதிவு செஞ்சு உங்களுக்கு கொடுத்துருக்கேன். இன்னும் நான் கொல்லிமலை அந்த மாதிரி நிறைய இடங்களுக்கு பயணப்பட்ட நிறைய அனுபவங்கள் இருக்குது. அதெல்லாம் அடுத்தடுத்த காணொலியில் நான் உங்களுக்கு சொல்கிறதுக்கு ஆயத்தமாக இருக்கேன். உங்களுடைய கருத்துக்கள் ஏதாவது இருந்தாலும் நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் போடுங்க. இந்த காணொலி உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் நண்பர்களுக்கு பகிருங்க. மீண்டும் ஒரு சிறப்பான காணொலியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் தமிழ் நேசன் நாகராஜ். நன்றி.